ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெயில் ஃபைல் வந்து எப்படி நம்ம வந்து டிஐஒய்வாக செய்கிறது அந்த வீடியோ தான் இன்றைக்கி காமிக்க போகிறேன். ஸோ நான் வந்து முந்தி ஒரு நைகா ஹால்னு நினைக்கிறேன் வேகா உடைய நெயில் ஃபைல் வாங்கியிருந்தேன். இது ரேட் வந்து எவ்வளோ 75 கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நெயில் ஃபைல் வாங்கியிருந்தேன். அந்த நெயில் ஃபைலில் அந்த பேப்பர் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இதை வந்து இந்த பேப்பர் எல்லாம் இப்போ கிழித்து தூர போட்டுட்டு வேற வந்து இதில் ஒட்ட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் உள்ள பிளாஸ்டர் எல்லாத்தையுமே அந்த பேப்பரில் ஒட்டியிருந்தாங்களா, அதை ஃபுல்லாகவே நான் எடுத்துட்டேன். இப்போ பார்த்தாலுமே அந்த கம் வந்து நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கியாக தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டிக்கியில் வந்து நம்ம சால்ட் பேப்பர்னு கிடைக்கும் கடையில், அந்த உப்புத்தாள்னு சொல்லுவாங்க, அதை செவுத்துக்கெலாம் ஈவன் ஆகிறதுக்கு தேய்ப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி உப்புத்தாள் தான் ஒன்று எடுத்து இதில் டிஐஒய்யாக நான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பழைய உப்புத்தாள் என்கிட்ட கொஞ்சம் கிடந்தது, அதை தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால தான் அந்த கலர் அப்படி இருக்குது உங்களுக்கு. இல்லைன்னா ஆக்சுவல் நல்ல ஒரு பிளாக் கலரில் சூப்பராக இருக்கும் அந்த உப்புத்தாள் பார்க்கவே. ஸோ இந்த மாதிரி தான் என்கிட்ட இருக்குது. இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த பின்னால் ஒரு பேப்பர் கொடுத்துருப்பாங்க, அதை ஆக்சுவலாக கிழிச்சிட்டேன். எதுக்காக கிழிச்சேன்னா, கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருந்தால் அந்த நெயில் ஃபைல் மேலே நல்லா ஒட்டிக்குமே அப்படிங்கிற ஒரு இதில் தான் கிழித்தேன். ஸோ இந்த மாதிரி அதில் கொஞ்சம் ஒட்டிட்டு மீதியை வந்து அப்படியே நான் சிசர் எடுத்து அப்படியே ரவுண்டாக அழகாக ஷேப்பாக வந்து அதை கட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணுறதுனால ஃபைல் ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை நீங்கள் பென்சில் வச்சு லைன் வரைஞ்சிட்டு கூட நீங்கள் கட் பண்ணி கூட அதிலே வச்சு ஒட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். நான் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்கேன், இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எனக்கு. அண்ட் தென் நீங்கள் வந்து இப்போ இந்த பிளாஸ்டிக் ஸ்டிக் இல்லை அப்படின்னா நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐஸ் குச்சி இருக்கு இல்லையா, ஐஸ் ஸ்டிக்கு கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும், சின்ன சைஸில் இருக்கும். அது வந்து நம்ம என்ன செய்யறது, இல்லைனா குச்சி, நம்ம குச்சி ஐஸ் சாப்பிடுவோம் இல்லையா, அப்போ அந்த ஸ்டிக்கை எடுத்து வச்சு கூட நம்ம வந்து அதை வந்து ஒட்டி ஃபைலாக மாற்றலாம். ஸோ நான் வந்து இப்போ இந்த பிளாஸ்டிக் ஸ்டிக் இருக்கிறதுனால அதில் ஒட்டுறேன். இல்லைனா நானும் ஐஸ்கிரீம், ஐஸ் ஸ்டிக் இருக்கு இல்லையா, ஐஸ் க்ரீம் கிடையாது, ஐஸ் குச்சி, அந்த க்ரீமுக்கு வந்து ஒரு மாதிரி சின்ன ஸ்பூன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது வேண்டாம். நீல குச்சி இருக்கும், நம்ம என்ன சொல்கிறது, அது ஐஸ் ஸ்டிக்கு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த இதில் உள்ள ஸ்டிக்கை எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த ஃபெவிக்காலாக அதுக்கு அடியில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஈவனாக நான் ஒட்ட போகிறேன். அந்த ஸ்டிக்கில் ஒட்டியிருந்தாலும் சில டைம் பிரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி ஃபெவிக்கால் போட்டு ஒட்டிட்டு காய வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் அதனால தான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஈவன் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த சால்ட் பேப்பரை அதில் வந்து சூப்பராக அழகாக வச்சு ஷேப்பாக வச்சு நான் வெட்டிட்டேன்ல ஆல்ரெடி, அப்படியே ஒட்டிக்கிறேன். இது ஒட்டிட்டு நீங்கள் காய வச்சுருங்க, நல்லா காஞ்ச பிறகு தான் எடுத்து யூஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த பேப்பர்ஸ் வந்து பிரியாமல் இருக்கும். இந்த பேப்பர் வந்து எவ்வளோ நாளைக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 to 5 தடவை நீங்கள் நெயில் ஃபைல் பண்ணுற அளவு வரும். அதனால் ஒரு ஓரமாக இருந்து ஃபைல் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபுல்லாக சும்மா வச்சு ரப் பண்ணாதீங்க, ஒரு ஓரமாக ஓரமாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வர சான்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நெயில் ஃபைலர் நல்லா ரெடி ஆயிட்டு. ஸோ இப்படியே நல்ல அந்த ஓரமாக ஒவ்வொரு இதிலேருந்து நீங்கள் தேய்க்க ஆரம்பிங்க, உங்களுக்கு சூப்பராக நெயில் வந்து நல்ல இதாயிரும். ஸோ இந்த மாதிரி தேய்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் நெயில் ஃபைல் வந்து நீங்கள் கடையில் 75 ரூபீஸ் கொடுத்து வாங்க தேவையில்லை. இதோடைய காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த குச்சி நம்ம ஃப்ரீயாக வீட்டிலே கிடச்சிரும் ஐஸ் ஸ்டிக் சாப்பிட்டா, அதுக்கப்புறம் அந்த உப்புத்தாள் மட்டும் 10 ரூபா வரும். ஸோ 10 ரூபாயிலே நம்ம வந்து இது ரெடி பண்ணிடலாம். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.